Corona Bukadraka, Covishield, the Todend, the Covaxin, Tadapusin, Avasarakala Pine Patakum, Marin, the Katapat, Amepuka, Nabuner Kulu, Parindurai, the Rukrad. America, India, Abul, Corona Vakadrana, Tadapumarandai, are Nirvanangal, the Yarath, Varikinjana, Adil, Oxford, Pelgalakurakamurvaki, Covishield, Pfizer, Nirvanathin, Marindu, Machum, India, Avalay, the Yarana Covaxin, Aki Marandhul, Avasar Tevik, Pine Padata, Opadal Kurir and the Ned. In illegal in the moon to Marandhul Kuriti, the Mudibedeka, Nibuner Kuru, Delhi Hill, Alasin in Adathin. When a serum institute, Tayarathavaram, Oxford, Pulgalakuraka Marandana, Covishield, Marandai, Pine Patikula, Mathi Arasaka, Nibuner Kuru, Parinduri, say there another. In illegal, Delhi Hill, Say the Alakalis and the third, Mathi Amateur Prakash have taken. Serum Institute in Covishield, Marandai, Avasar Tevik, Pine Patikula, Upper the Lalit Vladaka Kurivular. आज भारत शायद एक देश है कि जहां चार वैक्सीन्स लाइन में तैयार हो रहे हैं। एक कल मान्यता मिली है इमरजेंसी प्रयोग के लिए सीरम के कोविशील्ड को, फिर भारत बायोटेक का आ रहा है, झाइडेक बायोटेक का है, और रशिया का जो स्पुटनिक आया है। இந்நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவாக்சின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதிக்கலாம் என்று மருந்துகள் கட்டுப்பாட்டு தர அமைப்புக்கு வல்லுநர் குழு நேற்று பரிந்துரை வழங்கியுள்ளது. அதிக அளவில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஓரிரு நாட்களில் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அகமதாபாத்தைச் சேர்ந்த காடிலா ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தடுப்பூசியின் மூன்றாவது கட்ட பரிசோதனைக்கு அனுமதி அளிக்கலாம் என்றும் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. India முழுவதும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதியளித்துள்ளார். நாட்டில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகள் செலுத்தும் பணி ஓரிரு வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி செலுத்தும் போது வரும் இடர்பாடுகளை களையும் விதமாக நாடு முழுவதும் 116 மாவட்டங்களில் 259 மையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் ஒத்திகை சனிக்கிழமை நடைபெற்றது. வாக்குச்சாவடி மையங்களை போன்று தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. கோவின் செயலி மூலம் பதிவு செய்து தன்னார்வலர்களின் அடையாளங்களை சரிபார்த்த பிறகு தடுப்பூசி செலுத்தும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். காத்திருப்பு அறையிலிருந்து தடுப்பூசி செலுத்தும் இடத்திற்கு தன்னார்வலர்களை அழைத்துச் செல்வது, தடுப்பூசி செலுத்திய பிறகு சிறிது நேரம் கண்காணிப்பில் வைப்பது போன்று ஒத்திகை பார்க்கப்பட்டது. டெல்லியில் உள்ள குருதேக் பகதூர் மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகையினை பார்வையிட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தடுப்பூசி சேமித்து வைக்க பயன்படும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். தடுப்பூசி குறித்த வதந்திகளில் மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஹோ ரஹா ஹை சாரே தேஷ் மே ஹோ ரஹா ஹை சார் வேக்சின் ஜோ ஹை வோ ஃப்ரீ ஹோகி லோகோ கே லியே யா உன்ஹே கீமத் தேனி படேகி தில்லி மே ஜாதே ஃப்ரீ ஹை தில்லி மே நீ சாரே தேஷ் மே ஃப்ரீ ஹோ சார் அதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஹர்ஷவர்தன், நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1 கோடி முன்களப் பணியாளர்கள் உட்பட 3 கோடி நபர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூலை மாதத்திற்குள் 27 கோடி நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம், இடுக்கி, வயநாடு, பாலக்காடு மாவட்டங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. கர்நாடகாவில் 5 மாவட்டங்களில் காலை 9 மணிக்கு தொடங்கிய தடுப்பூசி ஒத்திகை 2 மணி நேரம் நீடித்தது. தமிழகத்தில் சென்னை, நெல்லை, கோவை, நீலகிரி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி ஒத்திகையை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி செலுத்துவதற்காக முதலில் 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள் முன்பதிவு செய்துள்ளதாகவும்,
இரண்டு மணி நேரத்தில் 25 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடியுமா என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். ஒரு மாதத்திற்குள் இருமுறை தடுப்பூசி செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். 25 நபர்களுக்கு மெக்கானிக்கலா போட மாட்டோம், 2 மணி நேரம் டைம் கொடுக்கிறோம். எவ்வளவு நேரம் மாறுது ஒரு ப்ராசஸ்க்கு? இது முதல் நாள் என்பதனால் கொஞ்சம் நேரம், ஆனாலும் இயல்பாக இருக்கிற நாட்களிலும் ஒரு நாளைக்கு 100 மேற்பட்டோரை நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம். அட்வர்ஸ் ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு மட்டும் அவர்களுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு அவர்களுக்கு கையேடும் வழங்கப்படும். ஏதாவது அவருக்கு அசுவை இருந்தால் திரும்பி வரலாம். தடுப்பூசி போடப்படும் ஓரிரு இடங்களில் இடப்பற்றாக்குறை இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மதுரையில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுகவின் தென்மண்டல அமைப்புச் செயலாளராக இருந்த மு க அழகிரி தலைமைக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருவதாக கூறி கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் கடந்த 2014 ஆண்டில் நீக்கப்பட்டார். இதனையடுத்து அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தனது ஆதரவாளர்களுடன் மதுரையில் பாண்டிக்கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் தனி கட்சி தொடங்குவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு அழகிரியின் பிறந்த நாளான வரும் 30 தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக மக்கள் பணியாற்றும் என்று அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அதிமுக அரசு பதவியேற்ற இந்த 10 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூறினார். எனவே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க தமது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கட்சி தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். கம்பெனி பிரைவேட் கம்பெனி லிமிடெட் ஓனர் யாரானா மு கருணாநிதி அண்ட் ஃபேமிலி. 20 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறேன், 4 தடவை அமைச்சர் வந்துட்டேன். கொடுத்தா பணியாற்ற போறோம், இல்லை என்றாலும் இன்னும் கொஞ்ச நாள் வருத்தருக்கும், என்னடா செய்ய முடியல. திருப்பணம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் நாங்கள் தெம்பா இந்த மக்களுக்கு என்றைக்குமே எங்கள் பணி, இந்த அதிமுக என்றைக்குமே மக்கள் பணி ஆற்றும். ஆனா நீங்க ஜாக்கிரதை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் வெளியூர் பக்தர்களுக்கு இலவச டோக்கன் வழங்குவது கடந்த 10 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டும் இலவச டோக்கன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அனைவருக்கும் இலவச டோக்கன் விநியோக நடைமுறை மீண்டும் தொடங்கியது. இதனால் ஏழுமலையானை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் வெளியூர் பக்தர்கள் நாளை முதல் ஏழுமலையானை இலவசமாக தரிசிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திருக்குறளை மேற்கோள் காட்டிவிட்டு ஔவையார் இவ்வாறு கூறியுள்ளார் என பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர், முதலமைச்சர் பழனிசாமியின் ஆட்சியின் சிறப்பு குறித்து பேசுவதற்காக திருக்குறளை மேற்கோள் காட்டினார். நல்லார் ஒருவர் உணரில் அவர் கூட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஔவையார் பண்ணாங்க. அந்த காலத்தில் அரசன் நம்பி அந்த அம்மா பண்ணாங்க. அமைச்சர் சீனிவாசன் தவறாக குறிப்பிட்டதை மேடையில் இருந்தோர் சுட்டிக்காட்டினர். ஆனால் கருத்து ஒன்றாக இருப்பின் யார் கூறியிருந்தால் என்ன என்று பேசி சமாளித்தார். வள்ளுவர் சொல்லிருக்காங்க, ஜனவரி
6 முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் காணப்பட்ட உருமாறிய கொரோனா காரணமாக ஜனவரி 7 வரை பிரிட்டன் இந்தியா இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பில் மாற்றம் செய்து ஜனவரி 6 முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல ஜனவரி 8 பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 23 வரை வாரத்திற்கு 30 விமானங்கள் இந்த இரு நாடுகள் இடையே இயக்கப்படும் என்றும் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் பரிசு பொருட்களை வாங்காதவர்கள் 19 பெற்றுக் கொள்ளலாம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 200 பேர் வந்து வாங்கிக் கொள்ளலாம். காலையில 100 பேர், சாயங்காலம் 100 பேர், இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வாங்கிக் கொள்ளலாம். வாங்காதவங்க 13 அல்லது 12 வந்து வாங்கிக்க, 12-13 வந்து வாங்கிக்கலாம். அதுலேயும் வாங்காமல் பொங்கல் கொண்டாட ஊருக்கு வெளியூர் போயிட்டாங்கன்னா பொங்கல் கழிச்சு வந்து 19 பெற்றுக்கொள்ளலாம். முன்னதாக அமைச்சரின் தொகுதியான செல்லூரில் கழிவுநீர் வெளியேற்ற திட்டப்பணியால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளதாக செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் தொடங்காத திட்டத்திற்கு எப்படி புகார் வரும் என்று ஆவேசமாக அமைச்சர் பதில் அளித்தார். இதுவரைக்கும் இயங்க இன்னும் அது தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள கேஸ் போட போறாங்க. நீங்க கற்பனை இல்லை, நீ போய் போட போறியா? இல்லப்பா, இல்ல தம்பி, நான் கேக்குறேன், தென்னாரும் ஊட்டமட்டும் இப்ப எல்லாத்தையும் சொன்னாங்களா? எப்ப உங்க கூட சொன்னாங்களா? ஏ உங்க கூட சொன்னாங்களா? சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ் தங்கள் கட்சியினர் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிரான அவசரகால பயன்பாட்டிற்கு கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி வந்த பிறகு அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜக வழங்கும் தடுப்பூசியை எவ்வாறு நம்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் ஆட்சி அமையும் போது அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் கூறினார். 2008 நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜாகி உர் ரஹ்மான் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான இவர் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ரஹ்மான் 2015 முதல் ஜாமீனில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா கட்டுப்பாட்டை மீறிய புகாரில் சிக்கிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் உட்பட 5 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3 டெஸ்ட் வருகின்ற 7 தொடங்குகிறது. இந்நிலையில் மெல்போர்னில் தங்கியுள்ள இந்திய வீரர்களில் ரோஹித், ரிஷப் பந்த், பிரித்விப் ஷா, நவ்தீப் சைனி, சுப்மன் கில் ஆகியோர் புத்தாண்டு அன்று விளை ஓட்டலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த இந்திய ரசிகரான நவல்தீப் சிங் ரோஹித் உள்ளிட்ட வீரர்களை சந்தித்து அவர்கள் சாப்பிட்டதற்கான பில்லையும் செலுத்தியுள்ளார். பின்னர் இதுகுறித்த வீடியோவை அந்த ரசிகர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்கம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதில் கொரோனா கட்டுப்பாட்டை மீறியது உறுதியானால் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அதுவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய வீரர்கள் 5 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். லேசான மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு ஆரம்ப நிலை ஆன்ஜியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. தலை சுற்றல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதையடுத்து அவர் கொல்கத்தாவில் உள்ள உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கங்குலியின் உடல்நிலை சீராக உள்ளதாக உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி ரூபாலி பாசு தெரிவித்துள்ளார். கங்குலி உடல்நலம் குறித்து கேள்விப்பட்டதும் மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் விசாரித்ததாக ஆளுநர் ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார். கங்குலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனைக்கு சென்று சௌரவ் கங்குலியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி தன்னுடன் சௌரவ் கங்குலி பேசியதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். இத்தாலி தலைநகர் ரோமில் புத்தாண்டு தினத்தன்று நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகளால் நூற்றுக்கணக்கான பறவைகள் உயிரிழந்துள்ளன. அப்பகுதி மக்கள் பலரும் நேற்றைய தினம் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடியுள்ளனர். வெடிகளால் ஏற்பட்ட பயங்கர சத்தத்தால் நூற்றுக்கணக்கான ஸ்டார்லிங் பறவைகள் சாலையில் இறந்து கிடந்தன. இது ஒரு படுகொலை என அந்நாட்டு விலங்குகள் நல வாரியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம். கு
குறுக்கு வழியில் கட்சியை உடைத்து ஆட்சியை பிடிப்பதுதான் ஸ்டாலினின் நோக்கம் என ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் முதலில் பார்த்திபனூர், பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடை பராமரிப்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பரமக்குடியில் உரையாற்றிய முதலமைச்சர் ராமநாதபுரத்தில் வேளாண் தொழில் சிறப்பாக நடைபெற காவிரி குண்டாறு திட்டத்தை 14,000 கோடி ரூபாயில் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இதன் மூலம் விவசாயம் செழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த பகுதி வறண்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தாலே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இங்கே கால்வாய் வெட்டி இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள்லாம் நிரப்ப எங்களுடைய அரசு திட்டமிட்டு காவிரி குண்டாறு திட்டம் விரைவில் துவங்க இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை துவங்க இருக்கின்ற பட்டணம் காத்தான் ஊராட்சிக்குட்பட்ட டி பிளாக் பகுதியில் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்களை முதலமைச்சர் சந்தித்தார். அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் வருகைக்காக 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்ததாக கூறி இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்கள் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் இஸ்லாமிய தலைவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததற்காக வருத்தம் தெரிவித்தார். பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டதால் சற்று தாமதமாகிவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவர் என கூறிய முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவை கோரினார். கொள்கையின்படிதான் செயல்படுவாங்க. கூட்டணிங்கிற போது அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் திமுக பாரதிய ஜனதா கூட்டு வச்சு 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. ஆக இது எப்படின்னா கூட்டணிங்கிறது இப்பவும் சொல்றேன், வேற கொள்கைங்கிறது வேற. இந்த மண்ணில் பிறந்த எந்த இஸ்லாமியும் பாதிக்க மாட்டாங்க. எங்களுடைய அரசாங்கம் முழு உத்தரவு. சாத்தான்குளம் பகுதியில் பேசிய முதலமைச்சர் திமுக ஒரு குடும்ப கட்சி என விமர்சித்தார். திமுக வாரிசுகள் மட்டும்தான் பதவிக்கு வர முடியும் என தெரிவித்த முதலமைச்சர் குறுக்கு வழியில் கட்சியை உடைத்து ஆட்சியை பிடிப்பதுதான் திமுக நிர்வாகிகளின் நோக்கம் என சாடினார். திராவிட முன்னேற்ற காலத்தை அது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப வாரிசுதான் அதிகாரத்திலே வருவார்கள். அவர்களுக்கு உழைப்பு தெரியாது. குறுக்கு வழியிலே கட்சி உடைப்பது, ஆட்சி பிடிப்பது, அந்த எண்ணம் தான் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும். அதனைத் தொடர்ந்து கீழக்கரையில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் பல்வேறு இடங்களில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அதிமுக அமைச்சர்களின் ஊழல்களை நிரூபித்து தண்டனை பெற்றுத் தருவோம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவராயபுரம் ஊராட்சியில் அதிமுகவை நிராகரிக்கின்றோம் என்ற பெயரில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு க ஸ்டாலின் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் மட்டும் பெரிய அளவில் அராஜகம் நடப்பதாகவும் அதற்கு காரணம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியே என்றும் சாடினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற அம்சம் சேர்க்கப்படும் என்று கூறிய அவர் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கவே அதிமுக தவித்து வருவதாகவும் விமர்சித்தார். இன்னும் 4 மாதங்களில் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை நிரூபித்து தண்டனை வாங்கி தருவோம் என்றும் அவர் உறுதிபட கூறினார். நான் நிரூபிச்சுட்டா நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குங்க. அது ஒரு பக்கம். நீங்க அரசியல் விட்டு ஒதுங்கிட்டு இதுல தப்பிச்சு எல்லாம் நினைக்காதீங்க. சட்டத்தின் முன்னால நிக்க வச்சு அதற்குரிய தண்டனை வாங்கி தர்றதா, அந்த தண்டனை வாங்கி தர்ற பொறுப்பு தான் இந்த ஸ்டாலின் செய்ய போறான். கவலைப்படாதீங்க. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் கிராம சபை கூட்டத்தை எதற்கு நடத்துகிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பெண்மணி கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். எந்த ஊருன்னு எங்க இருக்குது? இந்த ஊராட்சியா? இருக்காரு.
நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. இல்ல வேறு மணி அனுப்பிச்சிருக்காரு உங்களை வெளில போங்க. கூட்டத்தை விட்டு வெளியே வந்த பின்னிடம் அமைச்சர் பேசுவதாக கூறி ஒருவர் தனது அலைபேசியை கொடுத்து பேச வைத்தார். அண்ணா நான் இங்க ஸ்டாலின் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க கோயிலுக்கு போனாங்கன்னா ஒரு மூணு லேடி கோயிலுக்கு போனாங்கன்னா அப்புறம் உங்களை கண்டிச்சு அவதூறாவே பேசிட்டே இருந்தாங்க. தொண்டாமுத்து தொகுதி ஃபுல்லாமே எல்லாமே நீங்க நல்லா தான் செஞ்சிருக்கிறீங்க. இப்ப நான் கேட்டேன் எதுக்காக வணக்கங்க ஒரு செகண்டுங்க அப்படி கூட பேசணுங்க அப்படின்னா உக்காரமணி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னதுக்கு நான் சொன்னேன் நீங்க எதுக்கு இப்போ கிராம சபை கூட்டுறீங்க, கொரோனா காலகட்டத்தில் நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னீங்கன்னா ஒரு 500,000 பேத்துக்கு மேலே வந்தேன்னா என்னை ராஜன் மகளிர் எல்லாம் ஒரே அடிங்கண்ணா, எனக்கு சுத்தமாகவே முடியலைங்கண்ணா. திமுகவினர் கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக முக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மிஸ்டர் வேலுமணி அவர்களே, அமைச்சர் வேலுமணி அவர்களே, கூடல்மணி வேலுமணி அவர்களே, இன்னையோட உங்க இந்த கூட்டத்தை அடக்குங்க. இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா நீ இல்ல உங்க முதலமைச்சர் எங்கேயும் கூட்டம் பேச முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதே நேரம் பொதுமக்களின் கேள்விக்கு கூட ஸ்டாலினால் பொறுப்புடன் பதிலளிக்க முடியாததால் அவர் தகுதியற்ற தலைவர் என அதிமுக விமர்சித்துள்ளது. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை விட இன்னொன்றை அவர் சிந்திக்க வேண்டும். ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது எதிரில் இருக்கின்ற தொண்டர்கள் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வியை பொறுமையோடு கேட்டு அதற்கு பதில் சொல்வதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. மாறாக எதிர்கட்சியின் மீது குற்றம் சுமத்துபவர் அவர் திறமையற்ற ஒரு தலைவர் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் அவர் நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கு எதிர்ப்பு குரலை கொடுப்போம், நடத்த விடாமல் தடுப்போம் என்று மிரட்டல் பாணியிலே பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு மு க ஸ்டாலினின் முதிர்ச்சியற்ற செயலையே இது காட்டுகிறது. இதனிடையே திமுக கூட்டத்தில் இடையூறு செய்ய முயன்ற பெண் சுகுணாபுரத்தைச் சேர்ந்த பூங்குடி என்பதும் அதிமுகவின் மாவட்ட மகளிர் பாசறை அணியின் துணைத் தலைவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அவருடன் அதிமுகவைச் சேர்ந்த ராஜன் என்பவரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் தன் மீது ஸ்டாலின் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமில்லாதவை என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று சவால் விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்ட பெண்ணை வெளியேறியது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். அவர் கொடுத்தது அவதூறானது, ஆதாரம் இல்லாதது, பொய்யான குற்றச்சாட்டு, அரசியல் கால்புணர்ச்சிக்காக பண்ணணும்னு சொல்லி நான் உறுதியை நம்புறேன். அப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நான் சீட்டே கேட்கல, நான் எலெக்ஷன்ல நிக்கல, நான் போயிடுறேன். எல்லாமே ஏமாத்திர வேலை. இதுக்கு நான் ஆண்மையோடு சவால் விடுறேன். ஆண்மை உள்ளவராக இருந்தால் இன்றைக்கே அவருக்கு வந்து சவால் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு அவர் நம்பிக்கை இருக்கெல்லாம் கொடுத்தது ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் தயார். நாடாளுமன்றத்தில் பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் தான் கொடுத்தாரு, இன்றைக்கி அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அதே போல் அவதூறு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதைத்தான் நியாயமாக கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டது நியாயம், ஆனால் அடித்தது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவை மாவட்ட மக்கள் யாரும் அந்த சகோதரி மட்டுமல்ல யார் மேலே கை வச்சாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு பதில் சொல்லி தேர்ந்தோம். இதனிடையே ஸ்டாலின் கோவை தொண்டாமுத்தூர் கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக பேசிய பெண் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணியால் திட்டமிட்டு அனுப்பப்பட்டவர் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய பெண் பின்னர் அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் செல்போனில் பேசியதாகவும் அவரை மருத்துவமனையில் சேருமாறு போலீசாரை அழைத்து சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். பேசி கொண்டிருக்கிற போதே அங்கே ஒரு ஏசி டிஎஸ்பி சுந்தரராஜன் என்கிற பெயருடைய ஒரு வருகிறார். வந்து அவர் உடனே ஏமா டிலே பண்ணாதுமா, லேட் ஆகிடும், நேரடியாக போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டா தான் போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் என்று காவல்துறையை சார்ந்த அதிகாரியே சொல்கிறார். அவர் பெயரை விட குறிப்பிட்டு அவர் பேசுகிற அந்த காட்சியெல்லாம் வீடியோ எடுத்து அந்த கிளிப்பிங் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆக காவல்துறை சார்ந்த ஒருவரே இப்படி செய்கிறார் என்றார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 1 தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. 66 காலிப்பணியிடங்களுக்கு நடத்தப்படும் இத்தேர்வில் தமிழகம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், வணிக வரி உதவி ஆணையர், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஆகிய உயர் பதவிகளுக்கு இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு எழுதுபவர்களுக்கு புதிதாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10 மணிக்கு தேர்வு தொடங்கும் நிலையில் தேர்வர்கள் காலை 9:15 மணிக்குள் தேர்வு கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும், கருப்பு நிற பந்துமுனை பேனாக்களை மட்டுமே விடைகளை குறிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாளில் இரு இடங்களில் கையொப்பம் விட்டு இடதுகை பெருவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். விடை தெரியாத பட்சத்தில் 5வதாக கொடுக்கப்பட்டிருக்கும் இயன்று தேர்வினை குறிக்க வேண்டும். தேர்வர்களுக்கான பதிவு எண்ணை தவறாக பதிவு செய்தால் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பன போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் 85 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அங்கு அதிகளவில் விருந்தினர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் கடந்த 15 நாட்களில் 85 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நட்சத்திர விடுதியில் பணியாற்றும் ஊழியர்கள், ஹோட்டலில் தங்கியிருந்த விருந்தினர்கள் உள்ளிட்டோருக்கு தொற்று இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. டிசம்பர் 15 தேதி நட்சத்திர விடுதியில் ஒருவருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஊழியர்கள், விடுதியில் தங்கியிருந்த விருந்தினர்கள் என 600க்கும் மேற்பட்டோருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 85 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இன்னைக்கு ஒரு நட்சத்திர விடுதியில் ஒரு கிளஸ்டர் 15 தேதி தொடங்கி வந்திருக்கு. முதல்ல 2-3 அப்படிங்கிற போது நாங்கள் வந்து சேச்சுரேஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். சேச்சுரேஷன் டெஸ்ட்னா அங்கே பணியாற்றவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் இருக்கும் இடத்துலையும் போய் டெஸ்ட் பண்ணதில் நமக்கு ஒரு 15 தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மேற்பட்ட சாம்பிளில் 85 பாசிட்டிவ் வந்திருக்கு. ஐடிசி நட்சத்திர விடுதியில் கொரோனா உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்களின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளில் காய்ச்சல் முகாம் அமைத்து அப்பகுதிகளைச் சேர்ந்தவர்களின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஐடிசி நட்சத்திர விடுதி புதிய ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ள நிலையில் அங்கு அடுத்த 10 நாட்களுக்கு எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. 10 டேஸில் மாநகராட்சி அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர்கள் எல்லாமே ரொம்ப ஏசிம்டமேட்டிக்காக இருந்து ரொம்ப மைனஸ் சிம்டம், பல பேர் குணமாகி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஆனால் இது எல்லாமே நமக்கு ஒரு பாடம், ஐஐடி ஒரு பாடம், இந்த ஐடிசி கிராண்ட் சோழா ஒரு பாடம். சென்னை ஐஐடியை தொடர்ந்து புதிய ஹாட்ஸ்பாட்டாக ஐடிசி நட்சத்திர விடுதி மாறியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள நட்சத்திர விடுதிகளையும் தீவிரமாக கண்காணிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் 130 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 16 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம். நிவர் மற்றும் புரெவி புயல்களால் பாதிக்கப்பட்ட சுமார் 5 லட்சம் விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணமாக 600 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மானாவாரி மற்றும் நீர்ப்பாசன வசதி பெற்ற நெற்பயிர்களுக்கும் நீர்ப்பாசன வசதி பெற்ற இதர பயிர்களுக்கும் ஹெக்டேர் 1க்கு இடுபொருள் நிவாரணத் தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மற்ற மானாவாரி பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணத் தொகை ஹெக்டேர் 1க்கு 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், பல்லாண்டு கால பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணத் தொகை ஹெக்டேர் 1க்கு 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2 ஹெக்டேர் அளவில் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு மட்டுமே இடுபொருள் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில், தற்போது பாதிக்கப்பட்ட விவசாய பரப்பளவு முழுவதற்கும் உச்சவரமின்றி நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்ட 3,10,589 ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர், சுமார் 5 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு 600 கோடி ரூபாய் இடுபொருள் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிவாரணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரும் 7ஆம் தேதி முதல் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். லோன் ஆப் மோசடி தொடர்பாக 2 சீனர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெங்களூருவை மையமாக கொண்டு கால் சென்டர் நடத்தி அதன் மூலம் சுமார் 1 லட்சம் பேரிடம் லோன் ஆப் மூலம் மோசடியில் ஈடுபட்ட சீனர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீனர்கள் இருவரும் பாஸ்போர்ட் காலாவதியான நிலையில் இந்தியாவில் தங்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 21 லேப்டாப் 20 மொபைல் போன் பாஸ்போர்ட் ஏடிஎம் கார்டு மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். இப்போ வரை இந்த கேஸ்ல 4 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணதுல அவங்க கஸ்டடியில் இருந்து 21 லேப்டாப்ஸ் 20 மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 சைனீஸ் நேஷனல் அரெஸ்ட் பண்ணி அவங்க கஸ்டடியில் இருந்து 2 லேப்டாப்ஸ் 6 மொபைல் ஃபோன்ஸ் பாஸ்போர்ட்ஸ் ஏடிஎம் கார்ட்ஸ் மற்றும் இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். லோன் ஆப்கள் மூலம் நாடு முழுவதும் 25,000 பேருக்கு லோன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தனியார் கடன் வசூல் செய்யும் குழுவினர் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். லோன் ஆப்களை பயன்படுத்த பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் அதன் மூலம் மொபைல் போனில் உள்ள அனைத்து தகவல்களும் திருடப்பட வாய்ப்பிருப்பதாக கூறினார். லோன் ஆப்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில எதுவும் இருக்கும் கண்டிஷன்ஸ் அவங்க படிக்காம தெரியாம அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணான்னா ஐ அக்ரி நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்களான்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டா உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் அவங்க மெசேஜஸ் எல்லா டேட்டாமே அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. கோவில்பட்டியில் பூச்சி தாக்குதல் காரணமாக பயிர்கள் நாசமடைந்த நிலையில் மனவேதனையில் இருந்த விவசாயி மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பிள்ளையாரத்தம் கிராமத்தினைச் சேர்ந்த ஒரு விவசாயி நாராயணசாமி தனியார் மண்ணில் பணியாற்றியவர். பணி ஓய்வுக்கு பிறகு தனது 5 ஏக்கர் நிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தார். முதல் ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு பூச்சி தாக்கம் காரணமாக பெரும் நஷ்டமடைந்தார். முதலில் மக்காச்சோளம் பயிரை படைப்புழு தாக்கி பயிர்கள் பாதிக்கப்பட்டன. அடுத்ததாக பயிரிட்ட உளுந்து செடியில் மஞ்சள் நோய் தாக்கி முற்றிலும் நாசமானது. இதனால் மனவேதனையில் இருந்த நாராயணசாமி தனது நிலத்தின் அருகில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனது பேத்தி மீது அதிக பாசம் கொண்ட விவசாயி நாராயணசாமி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தரையில் கிடந்த ஈர மண்ணை எடுத்து அங்குள்ள சுவற்றில் மித்ரா என்னை மன்னித்துவிடு என்று எழுதி வைத்திருப்பது கான்பூரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. பிஞ்சையை சுற்றி பார்த்துருக்காரு. மக்காச்சோளம் போட்டு முளைக்காமல் உளுந்து போட்டு உளுந்து சரியில்லைனால பிஞ்சையை பார்த்துட்டு அவள் பேத்தி பேர் மித்ரா என்னை மறந்து விடுன்னு எழுதிட்டு அந்த ஈர மண்ணை வச்சு எழுதிட்டு அந்த ஈர உணர முன்னாடி விவசாயி தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். நாட்டிலேயே மிக உயரமான சிவன் சிலை கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ளது. 58 அடி உயரம் கொண்ட இந்த சிலை திருவனந்தபுரம் அருகேயுள்ள ஆழிமலா கோயிலில் உள்ளது. பி.எஸ். தேவநாதன் என்பவர் 6 ஆண்டுகளாக சிவன் சிலையை வடிவமைத்துள்ளார். கடலில் இருந்து 20 அடி உயரம் உள்ள பாறையின் மீது சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நவ்சேரா செக்டரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் 2 மணி நேரம் நீடித்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. இந்த சண்டையில் படுகாயமடைந்த ஹரியானாவைச் சேர்ந்த ரவீந்தர் எனும் வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜனவரி 4 முதல் தமிழகத்தில் மேலும் 4 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ராமேஸ்வரம், திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடு, சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் மைசூர் ஆகிய 4 வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவைகளுக்கான டிக்கெட் முன்பதிவு நடைபெற்று வருவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் நாளை முதல் மின்சார ரயில் சேவை 660 அதிகரிக்கப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது தினமும் 500 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் 410 ரயில்கள் இயக்கப்படும். இந்நிலையில் நாளை முதல் கூடுதலாக 160 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதன் மூலம் வார நாட்களில் 660 ரயில்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல் 410 ரயில்களும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கும் தாம்பரத்திலிருந்து கடற்கரைக்கும் காலையில் முதல் சேவை 3:55 தொடங்க உள்ளது. கடைசி ரயில் சேவை 11:59 இயக்கப்படும். மூர் மார்க்கெட், வேளச்சேரி, அரக்கோணம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான கடைசி ரயில் சேவை 10:00 முதல் 12:00 வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் காட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ஆலாங்குப்பம் பகுதியில் பாஜக மாவட்ட பிரதிநிதிகளின் மாநாடு நடைபெற்றது.
இதில் பங்கேற்க வந்த முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜகவினர் மத்தியில் பேசிய எல் முருகன், கோவையில் திமுக கூட்டத்தில் கேள்வி கேட்ட பெண் ஒருவரை தாக்கியதன் மூலமே அக்கட்சியின் சமூக நீதி வேஷம் வெளிப்படுவதாக சாடினார். விழிப்போட இருக்க வேண்டும், திமுக என்ற அந்த அசுரன், திமுக என்ற அந்த அரக்கன் இடத்துல நாம் உசராக இருக்க வேண்டும். திமுகவை ஓட ஓட விரட்டும் நாள் வருகிற மே மாதம், திமுகவை தமிழகத்திலிருந்து ஓட ஓட விரட்டும் நாள் வருகிற மே மாதம். தூத்துக்குடியில் செயல்படும் தனியார் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து நாசமாகின. வேலாயுதபுரத்தில் உள்ள பாரத் அனல்மின் நிலையம் கடந்த 2016 முதல் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பராமரிப்பு ஊழியர்கள் ஜெனரேட்டரை இயக்கிய போது உள்ளிருந்த மின்மாற்றி பயங்கரமான சத்தத்தோடு வெடித்து தீப்பற்றியுள்ளது. வேகமாக பரவிய தீயால் அனல்மின் நிலையம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பணி நீக்கம் செய்த டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் உத்தரவை சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அந்நிறுவனத்தில் 22 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த லதா என்பவர் கடந்த 2017 மருத்துவ விடுப்பு எடுத்த நிலையில் அவரை நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி வெங்கடவரதன், உரிய மருத்துவ ஆவணங்கள் இருந்தும் சட்டவிரோதமான முறையில் லதா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்தார். 3 மாதங்களுக்குள் அவரை பணியில் அமர்த்தவும் பணி நீக்கம் செய்த காலத்திற்கு 50% ஊதியத்தை வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் பாரம்பரிய நெல் ரகத்தை பயிர் செய்து விதை நெல்லை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். காலப்போக்கில் அழிந்து வரும் தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியாக காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, கார் நெல் உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை தேர்வு செய்து மாதப்பன் என்ற விவசாயி பயிரிட்டு வருகிறார். இந்த நெல் ரகங்களை பயிரிட விரும்பும் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 1 கிலோ விதை நெல்லை இலவசமாக வழங்க காத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார். இன்றைய தலைமுறையினர் இதுபோன்ற மருத்துவ குணங்கள் கொண்ட பாரம்பரிய வகைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் மாதப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார். பலமாக இருக்க இந்த பாரம்பரிய இயற்கை வேளாண்மை நெல்லை பயிரிட வேண்டும். இலவசமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கடந்த 14-15 ஆண்டு 300 கிலோ இலவசமாக கொடுத்தேன். தற்போது இந்த நெல்லை உங்களுக்கு இலவசமாக தருவதற்கு யார் வந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேண்டிய நெல்லை 1 கிலோ ஒருவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தொடக்க வீரர் டேவிட் வார்னர் பிரத்யேக செயலி மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தர்பார் பட பாடலில் தனது முகத்தை மாற்றம் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். புத்தாண்டையொட்டி வார்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவை சுமார் 14 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய வார்னருக்கு இந்தியாவில், குறிப்பாக தென் மாநிலங்களில் பெரும் ரசிகர் பட்டாளம் உண்டு. பாகிஸ்தானின் கைபர் பகதுன்குவா மாகாணத்தில் இந்து கோயிலை கும்பல் ஒன்று இடித்து சூறையாடிய நிலையில் சேதமடைந்த கோயிலை மீண்டும் கட்டித்தருவதாக மாகாண அரசு உறுதியளித்துள்ளது. கைபர் பகதுன்குவா முதல்வர் மஹமூத் கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து கோயில் தாமதமின்றி புனரமைக்கப்படுவதை தனது அரசாங்கம் உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். கோயிலை இடித்த ஜாமியத் உலாமா இ இஸ்லாம் தலைவர் ரஹ்மத் சலாம் உட்பட 26 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் 350 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை வரும் 5ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உடல்நிலை காரணமாக கட்சி தொடங்கப் போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ள நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இல்லத்தில் ஓய்வெடுத்து வருகிறார். வீட்டில் இருந்தபடியே தியானம், உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ரஜினி இல்லத்திற்கு நமோ நாராயண சுவாமிகள் வருகை தந்தார். அவரை ரஜினிகாந்தும் அவரது மனைவியும் வரவேற்று ஆசி பெற்றனர். பின்னர் மன அமைதியை ஏற்படுத்தும் ஸ்படிக மாலையை ரஜினிக்கு அணிவித்த நமோ நாராயண சுவாமிகள் சிறிது நேரம் உரையாடிவிட்டு சென்றார். இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தேசிய கட்சியினுடைய மரபு அடிப்படையில் முதலமைச்சர் வேட்பாளரை எப்போது அறிவிக்க வேண்டுமோ அப்போது அறிவிப்போம் என சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் குஷ்பு கூறினார். சென்னை புதுப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் குடிசை மாற்று வாரிய பகுதிக்கு சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது இல்லை என்பது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும் என கூறினார்.
வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு புரோட்டோகாலா வச்சிருக்கோம். அந்த புரோட்டோகால் வகையில தான் வேட்பாளர் நாங்க அறிவிப்போம் சொல்லியிருக்கோம். பழனிசாமி அவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு தான் இங்க நிக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லார்ஜஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி அங்க வந்து அறிவிப்போம், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்போம். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக தலைமை தனக்கு எங்கும் இடம் கொடுத்தாலும் போட்டியிட தயார் என்றும் கூறினார். எனக்கு எதிராக உதயநிதி நிக்கிறதுக்கு தயாரா இருக்காரான்னு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.